ஓ, இப்ப நீங்க வந்து உங்க ஏரியாவுல கேண்டிடேட் யார் நிக்கிறாங்களோ அந்த கேண்டிடேட் நல்லவங்களா அப்படிதான் பார்த்து ஓட்டு போடுவீங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப அவங்க வந்து மேல எந்த கட்சி தலைவர், கட்சி தலைவர் யார், திமுகவா அதிமுகவா சீமானா கமலா, அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. இல்ல, இந்த கேண்டிடேட் வந்து நல்ல ஆளு, அதனாலதான். ஓஹோ, அது எந்த அந்த எங்க உங்களோட கேண்டிடேட் எந்த கட்சியில நிக்கிறாரு? அவர் டிஎம்கேல இருக்காரு, டிஎம்கேல நிக்கிறாரு. ஆனா ஆனா உங்களை நான் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே அவரு, இல்ல. நீங்க வந்து நீங்க டிஎம்கே இல்ல, டிஎம்கே இல்ல இல்ல. ஒரு வித்தியாசமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிறீங்க சார் என் கூட. நான் வந்துட்டு இல்ல, இது வரைக்கும் வரலாறுலயே நிறைய பேர் பேட்டி எடுத்திருக்கோம் நாங்க. சரி சார். வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு கேண்டிடேட், ஏன்னா நமக்கு களத்துல நின்று சப்போர்ட் பண்ண போற ஒரு நம்ம ஒரு கேண்டிடேட் தான் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அல்ல, மனுஷன் யாரும் வேணாலும் போய் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு ஓ ஹோ ஹோ, அதனால வந்து நம்ம மேல இருக்கக்கூடிய தலைமை கட்சிகளை பார்க்க வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்றீங்க. தலைமை தேவையில்ல. அவர் இந்த எங்க ஏரியாவுக்குள்ள இருந்தா நல்லதுங்கிறதுக்காக பார்த்தேன். ஓகே ஓகே, அதான் நமக்கு நமக்கு நீங்க தெரிஞ்ச. சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்க என்ன சார், எந்த பார்ட்டி சார்? இல்ல சார், நாங்க எந்த பார்ட்டி பார்ட்டிலாம் கிடையாது சார், நல்ல பார்ட்டி சார். நம்ம யாரு நல்லவங்களோ அவங்களுக்கு சரி. ஓட்டு போடுவோம். இப்ப நீங்க ஒருத்தர் சேர்ந்திருக்கிறீங்க சார், எனக்கு கட்சியும் வேணாம் கொடியும் வேணாம், ஏன் என் தொகுதியில ஒருத்தர் நிக்கிறாரு அவர் ரொம்ப நல்லவர், எப்ப வேணாலும் போய் பார்ப்பேன், அதனால அவருக்கு நான் அதுக்காக. வாக்களிக்கிறேன் நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா அது சார். போலதான், அது போல நம்ம கருத்துக்கள் இப்போ என்ன பாத்தீங்கன்னா, மேக்சிமம் இந்த இளைஞர்கள் எல்லாம் இப்ப நாடுகள் வந்து நாட்டோட நிலைமை தெரியும், நிறைய விவசாய நிலங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது போடுறாங்க, பிளாட் போட்டுதான் இப்ப போயிட்டு இருக்குது. ஆமா ஆமா பிளாட் ஆமா. போட்டு போனதும் என்னாச்சுன்னா ரேட்டை ஏற்றி விட்டு இப்போ ஒரு சாமானிய மக்கள் வந்து ஒரு வீடு வாங்க முடியல, கட்ட முடியல. ஆமா சார், இன்னைக்கு ஆமா சிமெண்ட் சார். விலை என்ன, கம்பி விலை என்ன, ஒரு வீடு கட்ட முடியுமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் யாரும் இல்லைங்களா? கட்ட முடியாது. அந்த ஒரு என்னது, சூழ்நிலையில எனாம் கொடுக்கறத வாங்காம இருந்தா தான் சார் நம்ம முன்னேற முடியும். அதுதான் அதுதான் சொல்றேன் நான், அது என்ன ஏற்கனவே இருந்த இரண்டு திராவிட கட்சிகளுமே இனாம் கொடுக்கறதுல தான் குறியா இருக்கிறாங்க. அதுலதான் குறியா இருக்காங்க. எனக்கு ரெண்டு பேரும் பிடிக்காது. அதை இனாம கொடுத்து கொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நம்ம விலையை வந்து பெட்ரோல் விலை ஏத்துறாங்க இல்ல டீசல் விலை ஏத்துறாங்க. பெட்ரோல்ல கொண்டா வச்சிருந்தாங்க சார், அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அப்ப அப்பாவி மக்களுக்கு. பெட்ரோலும் டீசல்லையும் வச்சா என்ன ஆகும், டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகும். டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகும், ஒவ்வொரு பொருளும் வெளியில இருந்து வரும்போது அதோட விலை அதிகமாகும். அதோட விலை அதிகமாகும். இன்னைக்கு நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஸ்கூல் நோட்டு இன்னைக்கு பெட்ரோல் அதிகமானதுனால நம்ம 15 ரூபா கொடுத்து வாங்குவோம். இது வந்து அடிப்படை வாங்க மக்களுக்கு வேண்டியது. தெரியறது இல்ல, ஆமா ஆமா, அது தெரிய மாட்டேங்குது. அது புரியவும் வைக்க முடியாது. ஒரே தெரியும். கட்சினா அந்த கட்சிக்கு தான் போடுறாங்க முட்டாள். தமிழ்நாடு தான் வேஸ்ட் சார். தமிழ்நாட்டுல அப்படிதான் இருக்காங்க. தமிழ்நாடு சரி, இது மத்தவங்க இதோட மத்தக்க. இது காரணம் என்னவா சார் இருக்கும், தமிழ்நாட்டுல வந்து மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாதனால இப்படி இருக்காங்களா, என்ன இல்ல, ரீசனா இருக்கு? அதிகமா படிச்சு முட்டாள் ஆயிட்டாங்க, அதான் வேணும். படிச்சவங்களும் அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, படிச்சவங்களும் அப்படிதான் இருக்காங்க. இல்லையே, படிச்சவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ நல்ல இது தேடுறாங்களா, தேர்தல் இருக்கு. இந்த 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 தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலா இருக்கும், மும்முனை போட்டி இருக்கணும் அப்படின்னு இருக்கணும் சொல்றாங்களே. இருக்கணும் சார். அதனால வந்து இல்ல, எங்களுக்கு நல்லா இருக்கும். சீமான ஆதரிக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, கமலை ஒரு பக்கம் ஆதரிக்கிறாங்க. இப்படி 234 தொகுதியிலையும் சீமான் நிக்கிறாரு. சரி இன்னொரு சரி பக்கம் சரி சரி. எடப்பாடி வந்து நான் இவரு 3 சிலிண்டர் தந்தா அவர் 6ங்கிறாரு. அதெல்லாம் யார் விட்டு அவர் விட்டு பாக்கெட்ல இருந்து கொண்டு வந்த மாதிரி எல்லாம் நம்ம நம்ம கரில் பிடிச்சு நம்ம கண்ணுக்குள்ள குத்துறாரு. நன்றி நன்றி, நல்ல ஒரு கருத்தை சொல்றீங்க, உண்மைதான். அப்ப இலவசத்தை வந்து முழுமையா நீங்க தவிர்க்கிறீங்க இல்லையா? நான் தவிர்க்கிறேன், எனக்கு பிடிக்கல. ஓகே 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 ஓகே, நல்ல கருத்து உழைச்சி சொன்னீங்க. சம்பாதிக்கணும், நேர்மையா சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். அருமையான கருத்துக்களை அரசியல் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. சரி மக்கள் சரி. வந்து இலவசத்தை தவிர்த்து தனக்கு நீங்க தேர்ந்தெடுத்த மாதிரி தனக்கு ஒரு சிறந்த கட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டால் நாடு அது எந்த நல்லா கட்சி இப்ப கேண்டிடேட் ஆனாலும் பரவாயில்ல, நல்ல கேண்டிடேட் தொகுதி நல்ல கேண்டிடேட்டா இருக்கணும். இப்ப நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், எங்க ஊர்ல இருக்கிறவரே நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எனக்கு அவர் வந்து நான் போனா வீட்லயே பாத்துட்டு வருவேன், எனக்கு வந்து சலுகை பண்ணுவாரு, அதனால நான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளா இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து வாக்களித்து முதலமைச்சராக்கி நாட்டை நல்லபடியா வச்சிருங்கன்னு மக்களுக்கு கருத்து சொல்றீங்க இல்லையா? ஆமா சார், ஆமா சார். நன்றி சார், உங்கள் கருத்துக்கள் நன்றி, உங்கள் கருத்துக்களை மக்களுக்கு பரப்புரை செய்வோம். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே.